மீண்டும் அவருக்கு உயிர்ப்பிச்சை தர வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த பூலோகத்தில் மானுடர்கள் பெருகிவிட்டால் இந்த பூமி பூமாதேவி பாரம் கொள்ள மாட்டான். அந்த காரணத்திற்காக தேவர்களெல்லாம் தாங்களை நோக்கி இப்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள் சாமி. அப்போது இந்த தேவலோகத்திலே ஒரு முறைப்படி நாங்களாக யூகித்து ஒருவர் தமுக்கடித்து அந்த உயிர்களை யமன் இல்லாத காரணத்தால் பறித்து வர வேண்டும் என்று நினைக்கும் போது காயுதர கடியுதர என்று அடி என்று சொல்லும் போது அவன் தவறாக காயுதர கடியுதர பிஞ்சு உதிர என்று அடித்துவிட்ட காரணத்தினால் இந்த பூலோகத்திலே சின்னத்திரு குழந்தைகள் முதல் கொண்டு வயோதிகர்கள் வரைக்கும் இறந்து மாண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரே காரணம் இந்த தர்ம நீதியை தெரிந்து இந்த உயிர்களை பிடிக்க வேண்டுமானால் யமதர்மன் ஒருவனால் மட்டுமே முடியும் சாமி. அந்த வகையிலே தாங்கள் மீண்டும் யமதர்மனை உயிரெழுப்பி தர வேண்டும் சாமி. தாங்கள் சொல்வதும் சரிதான். யமன் இல்லையே உலகம் சமநிலை கிடையாது. ஆகையால் யமனுடைய உயிரையும் எழுப்புகிறேன். இதோ யமா எழுந்து வா. மீண்டும் உன்னுடைய பணியை சிறப்பாக செய்வாயாக. நான் சொல்வதை கேள். மார்க்கண்டேயன் என்னுடைய பக்தன், என்னை நோக்கி தவமிருந்தான். அதே போல இந்த பூமியில் வாழும் மக்கள் அனைவரும் என்னை நினைத்து ஆறு கால பூச்சிகள் நான்கு கால பூச்சிகள் சிறப்பாக செய்து வந்தார். அவர்கள் என்றும் நான் அவர்களுக்கு பக்க துணையாக இருப்பேன். ஆகையால் உன்னுடைய பணியை சிறப்பாக செய். யமதர்மா, அதாவது உன்னுடைய சிறிய தாயினுடைய மகன், உன்னுடைய தந்தைக்கு இருவர் மனைவி, அதில் மூத்த மனைவியினுடைய மகன்கள் யமன் யமுனா, இளைய மனைவியினுடைய மகனாகிய சனீஸ்வரனாகிய நான் இப்பொழுது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன காரணம் என்றால், இது ஏற்கனவே உனது ஊழ்வினை பெயர். நீ இந்த மார்க்கண்டை நிலையிலே ஒரு நாள் அழிந்தே தீர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் வாங்கி வந்த வரம் அதன் பயனாக உன்னை சிவபெருமான் நெட்டி உதைத்து உன்னுடைய உயிரை பறித்து விட்டு மீண்டும் உயிரை கொடுத்து விட்டார். ஏனென்றால் நீ இப்போது உன்னுடைய பணியை ஏற்க மறுப்பது தவறு. இந்த ஊழ்வினை என்னால் நீங்கிவிட்டது. இந்த பொறுப்பை நீ ஏற்றே தீர வேண்டும். இது உன்னுடைய தம்பி சனீஸ்வரனுடைய கட்டளை.